பசங்க யாரும் சாப்பாடு போடல நாங்கள் வீட்டு வேலை செய்ய முடியாத படாத கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு சில பேர்லாம் இருக்கிறாங்களே அவங்களாம் என்ன சொல்லிட்டே தெரியல கொஞ்சம் வர முடியாத சுச்சுவேஷன் ரோட்ல கூட வாங்க அப்படின்றாங்க மாதிரி சொல்கிறாங்க அந்த மழைக்காலங்களில் பார்த்து வரணும் அதாவது இப்போ சில பக்கங்களில் தண்ணி தேங்கி நிற்கு அந்த தேங்கி நிற்கிற இடத்துல சில பாதாள சக்கரை திறந்துருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால அதனால மெதுவாக வந்து மெதுவாக பார்த்து போகணும் சென்னையில் மூணு நாள் மழைக்கு அப்புறம் நாலாவது நாளாக இன்னைக்கு நம்ம இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கோம் ஒரு நார்மல் லைஃபுக்கு நம்ம திரும்பி இருக்க காரணமாக இருக்க சூப்பர் ஹீரோ ஹீரோயின்ஸை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகலாம் வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி பக்கத்தில் இருக்க கிராண்ட் மாலில் தான் இருக்கும் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் ஃப்ளட்டுக்கு அப்புறம் மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்ஸு இந்த சப்வேஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டாங்க பொள்ளாச்சியிலேருந்து வந்து நம்ம சென்னைக்காக நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணி நம்ம ஒரு ஹன்ஸ் அண்ட் ஹீரோஸாக வந்து இன்னைக்கு நம்ம முன்னாடி நிற்கிறாங்க உங்கள் பேர் சார் பொன்ராஜ் பொன்ராஜா சாலை ஆய்வாளர் பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து இங்கே மழைக்காக வந்திருக்கிறோம் பணி செய்கிறதுக்காக பொதுமக்களுக்காக பொதுமக்களுக்கு பணி செய்கிறதுக்கு வந்திருக்கோம் இந்த மழை டைம்லலாம் உங்களுக்குலாம் வேலை பார்க்குறதுலாம் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சிரமமாக இருந்தாலும் பொதுமக்களுக்காக நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் அந்த மக்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க இந்த மழைக்காலங்களில் பார்த்து வரணும் அதாவது இப்போ சில பக்கங்களில் தண்ணி தேங்கி நிற்கு அந்த தேங்கி நிற்கிற இடத்துல சில பாதாள சக்கரை திறந்துருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால அதனால் மெதுவாக வந்து மெதுவாக பார்த்து போகணும் கொரோனா டைம்லலாம் உங்களுக்குலாம் ஒர்க்லாம் எப்படி சார் போச்சு கொரோனா டைம் இருந்தாலும் நாங்கள் பொதுமக்கள் செய்கிறதுனால நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம் அப்புறம் கொரோனா இருந்தாலும் கொரோனா ஊசி போட்டு இந்த எல்லா ஊசியும் போட்டுட்டு நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம் இருந்தே பார்த்தீங்கன்னா இருந்த அந்த வெள்ளங்களையெல்லாம் வெள்ள வடிகால்களையெல்லாம் வந்து இன்றைக்கி சுத்தம் பண்ணி இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து சீர் நல்லா செஞ்சுருக்கிறோம் இன்னும் வந்து இருக்கக்கூடிய சீர் செஞ்சிருவோம் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருவோம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த குண்டுங்குழிகளெல்லாம் ஒன்றா சரி செஞ்சு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து நல்ல சாலைகளாக வந்து தரமான சாலைகளாக வந்து உருவாக்கிடுவோம் இந்த பண்டிகை டைம்லலாம் நீங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணாமல் இப்படி இப்படி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் குடும்பம் ஏதாச்சும் பாதிக்குமா அதை மாதிரி குடும்பம் பாதிக்காது எங்களுக்கு பொதுமக்கள் சேவை செய்கிறதா எங்களோட விருப்ப முக்கியம் எங்களுக்கு பொதுமக்களுக்கு அதே தான் பொள்ளாச்சியிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் சிரமமெல்லாம் ஒன்றும் இல்லை இது வந்து மக்கள் சேவை அரசு துறை என்பது மக்கள் சேவைத்துறை அதனால் மக்களினுடைய பணி வந்து செய்வது வந்து மகத்தான பணி உற்சாகத்தோடு பணி செஞ்சுருக்கிறோம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது நம்ம எவ்வளோ பேரை வந்து குறை சொல்கிற ரோடு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஆனால் அவங்களாம் வந்து அதை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கிளியர் பண்ணி உங்களோட சேஃப்டிக்காக தான் வந்து அவங்க ராப்பகலாக உழைச்சி இவ்வளோ பாடுபட்டுருக்காங்க அவங்களுக்காக வந்து நான் ட்விஸ்டி பீட் சார்பாக வந்து ஒரு பெரிய பெரிய வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன்ண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி நான் எங்கள் அங்கேருந்து வந்து இங்கே வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க இவ்வளோ நைட்டு பகலாக வந்து ஒர்க் பண்ணுறீங்க அதெல்லாம் ரொம்ப நன்றிண்ணா ஓகே 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 ஓகேண்ணா ஓகே தேங்க்ஸ்ண்ணா உன் பேர் சொல்லுங்கக்கா சாந்தி என் பேர் எத்தனை வருஷமாக நான் இதில் ஒரு 10 வருஷத்துக்கு செய்கிறேன் மூணு கம்பெனி மேரேஜ் எனக்கு வந்து 3வது கம்பெனியில் செய்கிறேன் ஓகே உங்கள் பேருக்கா செல்வகுமார் எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க 1.5 வருஷம் 1.5 வருஷமா இந்த மழையிலாம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க கஷ்டப்பட்டோம் இவ்வளோ தண்ணியில் போய் தான் எல்லாம் உள்ள ஒரு டீ கடை கிடையாது டிஃபன் கடை கிடையாது எங்கேயும் இல்லை இந்த நேற்றுக்கு கூட வந்து ஒரு காரில் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க அதனால நாங்களும் அடுத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க கட்டாயப்படுத்தி கேட்க மாட்டோம் எங்கேயுமே நாங்கள் அது 15-16 வருஷம் இதில் ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் பண்ணுறோம் அவ்வளோ தண்ணியில் வேலை பார்ப்போம் எல்லாம் மழையாக இருந்தாலும் காற்றா இருந்தாலும் அந்த லீவுனா வாரம் லீவ் எடுப்போம் வீட்டில் ஏதாச்சும் எமர்ஜென்சி லீவுனா சூப்பர்வைசர் பர்மிஷன் கொடுப்பாங்க லீவ் எடுத்துக்குவாங்க சார்னு சொன்னால் கொடுப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் மற்றபடி அதாவது எதிர்பார்க்குற அளவுக்கு பொதுமக்கள்கிட்ட எங்களுக்கு எதுவும் கிடையாது கிடையாது ஆனால் கம்பெனி சார்பாக பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு எல்லாமே உண்டு எல்லாமே உண்டுனா நாங்கள் வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு சேலரி கரெக்டாக வந்துடுது மற்ற டைமில் எந்தெந்த டைம் என்ன பண்ணணுமோ அது எல்லாம் எங்களுக்கு ஆஃபீஸ் பண்ணுறாங்க நன்றி உங்கள் பேர் சொல்லுங்கக்கா கல்யாணி உங்கள் பேருக்கா என் பேர் டி உமா மகேஸ்வரி ஓகே எத்தனை வருஷமாக அந்த ஒர்க் பண்ணுறீங்க இதுவா நான் வந்து 7 மாதம் ஆகுது இந்த வேலைக்கும் வந்து மழை தண்ணி இது காற்று எல்லாத்துலேயும் வந்து கஷ்டப்பட்டுன்னு வேலைக்கு வந்தோம்ப்பா இதில் ஏதோ எங்களுக்கு உழைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஊதியம் கிடைக்குது நாங்கள் கஷ்டப்படுறது தான் பெரிய பிரச்சனையாக கண்டி மற்றபடி அந்த மழையிலையும் காற்றுலையும் நாங்கள் ஒரு மரம் கூட விழுந்துச்சு நாங்கள் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வந்து வேலை செய்கிறோம்ப்பா அதான் இந்த 3 நாளாக மழை இல்லக்கா அந்த எல்லாம் நீங்கள் எப்படி வந்தோமே அந்த தண்ணியிலேயே தான் வந்து எவ்வளோ பேர் இப்போ உடம்பு சரியில்லை அது வீட்டில் இருக்கிறாங்க நேற்று வந்தவங்கலாம் உடம்பு சரியில்லை தண்ணியில் வேலை செஞ்சவங்களாம் உடம்பு சரியில்லை இன்னும் கேட்டால் கூட இந்த தண்ணியில் சேர்த்து கொண்டு வந்து காலில் ரத்தம் கூட வந்துச்சு எங்களுக்கு
சில பேர்லாம் இருக்கிறாங்களே அவங்களாம் என்ன சொல்கிறதுனே தெரியல, கொஞ்சம் வர முடியாத சுச்சுவேஷன் ரோட்டில் கூட வாங்க அப்படின்றாங்க மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ ஃப்ளட்டு ப்ரோ, முட்டி அளவு தண்ணி, அதில் போய் வர சொல்கிறாங்க ப்ரோ. வந்து எத்தனை நாளும் கொடுத்து தான் போயிட்டுருக்கோம் நாங்கள். நீங்கள் அந்த மக்களுக்கெலாம் என்ன என்ன ப்ரோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு என்னன்னா கொஞ்சம் வர முடியாத சுச்சுவேஷன்லாம் வரோம்னு சொல்கிறோம், வர முடியாதுன்றப்ப கொஞ்சம் நீங்கள் தான் மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும்னு சொல்கிறோம் ப்ரோ. வேறு எதுவும் பண்ண முடியாது, எங்களால் எங்களுக்கு முடிஞ்சதே நாங்கள் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுறோம் அவ்வளோ. சப்போஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க நமக்கு தெரியல, அவ்வளோதான் அதான் சொல்லணும். சரி ஓகே, தேங்க்யூ. பேர் சொல்லுண்ணா? கரீம் கான். எத்தனை வருஷமாக நான் ஆட்டோ ஓட்டிருக்கீங்க? அவர் 25 வருஷமாக ஓட்டுறோம். மழைனால வீட்டில் தான் இருக்கும், அப்படிங்கும் போது உங்களுக்கு ஆட்டோலாம் அவ்வளோ பெருசாக வந்து எதுவும் எதுவும் இருக்காது. அப்படிங்கும் போதுலாம் உங்களுக்கு எல்லாமே எப்படி நான் சமாளிக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அங்கே இங்கேருந்து கடன் வாங்கி சமையல் செஞ்சு ஒருத்தவரை வந்து நேற்று தான் அரிசி மூட்டை கொடுத்தாரு, கஷ்டம் வரும் போது 25 கிலோ அரிசி மூட்டை அதை வாங்கி வீட்டில் வச்சு. ஓகே தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்த வரைக்கும் கொஞ்சம் பேர் தாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஆயிரக்கணக்கான பேர் நமக்காக வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண வேணாங்க. நம்ம வேலையை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துட்டு குப்பையெல்லாம் கரெக்டான இடத்துல போட்டோம். அவங்க இப்போ எல்லாருமே வந்து ஒரு நார்மலான மனுஷங்க தான், நார்மலான மனுஷங்க ஒர்க் பண்ணுறவங்க தான். அவங்களுக்கான ஒரு மரியாதையை நம்ம கரெக்டாக கொடுத்தாலே போதுங்க. அவங்கள ஹர்ட் பண்ணாமல் கரெக்டாக மரியாதையை நடந்துக்கிட்டாலே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான். ஸோ பி ரெஸ்பான்சிபிள். தேங்க்ஸ்.